ஸோ ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் டு மெட்டாஸ்ப்ளாய்ட். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் டூவை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி இது ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே எடுக்க போகிறோம் கைஸ், மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வச்சு ஒரு ஸ்கேனிங்லாம் எப்படி பண்ணுறது, எஸ்எம்டிபி, எஃப்டிபி, டிசிபி எல்லா ஸ்கேனிங்கும் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்தை எப்படி ஹேக் பண்ணுறது, ஒரு லினக்ஸ் மிஷின் எப்படி ஹேக் பண்ணுறது, அது இது எல்லாமே பார்ப்போம் கைஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ ஏன் டிஸ்லைக் பண்ணேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டெர்மினலில் நம்ம எம்எஸ்எஃப் கன்சோல் நடிச்சாலே, எம்எஸ்எஃப் கன்சோல் நடித்தாலே மெட்டாஸ்ப்ளாய்ட் ஓப்பன் ஆகும். இல்லைனா இங்கே போய் பாருங்கள், இந்த காலி லினக்ஸோட சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை தொட்டுட்டு நீங்கள் போய் எக்ஸ்ப்ளாய்ட்டில் தேடினீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷனில் தேடினீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ பி ஃப்ரேம் ஒர்க்கை பற்றிலாம் நான் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே போடுறேன், எப்படி எப்படி ஹேக் பண்ணுறது எல்லாமே. ஓகே கே, ஸோ இது டோன்ட் வெரி கே, ஸோ நோ டென்ஷன். ஸோ இப்போ வந்து இதுதான் மெட்டாஸ்ப்ளாய்ட். ஸோ இதில் என்னென்ன பண்ணுவோம்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதை பற்றி அவ்வளோதான், இது வந்து ஹேக்கிங்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஓகே கைஸ், ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஆர் லவ் யூ கைஸ்.